2015 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மீண்டும் இந்த ஆலயத்துக்கு சென்ற நாங்கள். ஆலயத்துக்கு சென்றபோது விக்கிரமங்கள் எல்லாம் நல்ல நிலையிலேயே இருந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு விசேட தினங்களுக்கு சென்று வந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது தற்பொழுது டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி திருவம்பாவை தினத்துக்கு சென்ற பொழுது முருகன் சிலை காணாமல் போயிருந்தது. இப்போ சென்ற 23 திங்கட்கிழமை ஆலயத்துக்கு பங்குனிக்கு திங்களுக்கு சென்றபோது பிள்ளையார் சிலையும் காணாமல் போயிருக்கின்றது. நாங்கள் போலீஸ் தரப்பிலே முறையீடு செய்திருக்கின்றோம். இந்த நடவடிக்கையை பார்க்கும்போது முழுக்க இராணுவ பிரதேசம் இது. மக்கள் பாவனைக்குரிய பிரதேசம் அல்ல, இராணுவ பிரதேசம். இராணுவ பிரதேசத்தில் நாங்கள் ஒவ்வொரு விசேட தினத்துக்கும் இராணுவ கிளியரன்ஸ் அனுமதி பெற்றுத்தான் உள் சென்று வருகின்றோம். ஆனால் அப்படியான ஒரு பிரதேசத்தில் இப்படி முருகன் சிலையும் பிள்ளையார் சிலையும் எப்படி காணாமல் போயிருக்கின்றது என்றதை நாங்கள் எந்த அடிப்படையில் இதை சிந்தித்து பார்க்க வேண்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றோம்.